ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரோஸ் கட்டிங் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறக்க தேவையான பொருள் பார்த்துக்கலாம். நம்ம ரோஸ் வந்துட்டு தடிமனான ஒரு ரோஸ் கொம்பு நமக்கு தேவை. அது போக ஒரு கத்தால ஒரு பீஸு, அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் கவர், ஒரு பாட்டில். அந்த பாட்டில் வந்துட்டு கீழே அடிப்பாகவும் ஒரு ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம நிரப்பக்கூடிய மண் கலவை என்னென்னு பார்த்தோம்னா செம்மண் தான். செம்மண்ணில் கல்லுகள் இல்லாத மாதிரி, கட்டிகள் இல்லாத மாதிரி உடச்சி செம்மண் போட்டு அந்த பாட்டிலில் நிரப்பிடுங்க. அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ரோஸ் குச்சி இருக்கு இல்லையா, அதை உள்ளே வச்சுருங்க. ரோஸ் குச்சி எப்படின்னு பார்த்தோம்னா நேர்வாக்கில் நம்ம வெட்டாமல் கத்திரிக்கோலை கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வச்சு க்ராஸ் மாதிரி பண்ணி அதை இதுக்குள்ளே இறக்கிடுங்க. அதுக்கப்புறம் இதோட மேல் பாகத்தில் வந்துட்டு இந்த கத்தாலையில் உள்ள அந்த ஜெல்லித்தன்மை இருக்கு இல்லையா, அந்த இது வந்து இந்த ரோஸோட காம்பில் மேலே படணும். அந்த மாதிரி போகிற மாதிரி இது வச்சுட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு கட்டி வச்சுருங்க. ஒரு 18 நாள் எந்தவித தொந்தரவும் இல்லாமல் அது இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அதில் தலை புது இதழ்கள் விடும். ரெண்டாவது வந்துட்டு இந்த கத்தால் எதுக்கு வைக்கிறோன்னா அதுக்கு ஈரத்தன்மை இருக்கிறக்காக. நம்ம இந்த 18 நாள் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கவரை திறக்கவே கூடாது. அதுலேயே வந்துட்டு அந்த கத்தாலேயே அதுக்கு ஈரத்தன்மை கொடுக்கும். அது போக வந்துட்டு அதில் இருக்கிற ஈரத்தன்மை வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த பிளாஸ்டிக் கவர் போட்டு கட்டி வைக்கிறோம். ஸோ அப்போ வந்து ஒரு க்ரீன் ஹவுஸ் மாதிரி அவங்களுக்கு அந்த செட்டப் அவங்களுக்கு இருக்கும். அப்போ நீங்கள் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா புது இதழ்கள் அதில் வந்திருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு செடியிலிருந்து பல செடிகளை நம்ம உற்பத்தி பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிருந்தீங்கன்னா பெரிய ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.